அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனல்ல இருக்க வீடியோக்களை நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 லக்னத்திற்கான பொது பலன்களை இந்த வீடியோல பாக்கலாம். ஒவ்வொரு மனிதனும் இப்பூமியில் பிறக்கும் பொழுது ஜாதகம் என்ற ஒன்று நிர்ணயிக்கப்படுகிறது. அவரவர்கள் ஜாதகம் எழுதினாலும் எழுதாவிட்டாலும், ஜாதகத்தின் மேல் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும், ஒவ்வொரு மனித ஜீவனுக்கும் ஒரு லக்னம், ஒரு ராசி, ஒரு நட்சத்திரத்தில் ஜனனம் நடைபெறுகிறது. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். உயிர் இல்லாமல் இந்த உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. உடலும் உயிரும் இணைந்ததே ஆன்மாவாகும். இங்கு ஒவ்வொருவருக்கும் எந்த லக்னத்தில் பிறந்தால் என்ன பலன்கள் என்ற விவரங்களை சுருக்கமாக இந்த வீடியோல பார்க்கலாம். இது ஒரு பொது பலன்களே அன்றி சிறப்பு பலன்கள் அல்ல. மேலும் உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு ஒரு லக்னம் இருக்கும், அதன்படி பலன்களை பார்க்கவும். அதே சமயம் ராசி என்ற ஒன்று இருக்கும், அதற்கு ராசிக்குரிய பலன்களை பார்க்கவும். மேலும் லக்னம் எந்த ராசியில் உள்ளதோ அந்த ராசிக்குரிய பலனையும் பார்க்கவும். அப்படி பார்க்கும் பொழுது ஓரளவு பொது பலன்கள் ஒத்து வரும். உதாரணமாக ஒருவர் சிம்ம லக்னம் மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். சிம்ம லக்னத்திற்குரிய பலன்களை சிம்ம லக்னம் என்ற தலைப்பில் பார்க்கவும். அத்துடன் ராசி பலன்கள் என்ற தலைப்பில் சிம்ம ராசி என்ற தலைப்பில் உள்ள பலன்களை பார்க்கவும். அத்துடன் மீன ராசிக்குரிய பலன்களை படித்து பார்க்கவும். மற்றொரு உதாரணம், ஒருவர் விருச்சக லக்னம் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில் பிறந்ததாக வைத்துக் கொள்வோம். அவர் முதலில் விருச்சக லக்னம் என்ற தலைப்பில் விருச்சக ராசி என்ற தலைப்பில் உள்ள விவரத்தை பார்த்த பின் ராசி பலன்கள் என்ற தலைப்பில் விருச்சக ராசி என்ற தலைப்பில் உள்ள விஷயங்களை, அதன்பின் மிதுன ராசி என்ற தலைப்பில் உள்ள பலன்களை பார்க்க வேண்டும். சிம்ம லக்னத்தில் பிறந்த நேயர்களே, சூரிய பகவானுடைய ராசியில் பிறந்த இவர்கள் தைரியமானவர்கள், எப்பொழுதும் சுறுசுறுப்புடன் இருப்பார்கள், நல்ல பராக்கிரமசாலிகளாக விளங்குவார்கள், எப்பொழுதும் தன்னை முன்னிலைப்படுத்தி காரியம் சாதிப்பதில் சாமர்த்தியசாலிகள், நல்ல கூர்மையான அறிவும் ஆற்றலும் மிக்கவர்கள், எதிலும் முதன்மையாக இருக்க விரும்புபவர், மற்றவர்களை அலட்சியப்படுத்தி பேசுவதில் கெட்டிக்காரர்கள், தனக்கு கீழோரிடம் பழகுவதில் ஆர்வம் இல்லாதவர்கள், எப்பொழுதும் ஏதாவது ஒன்றில் ஈடுபட்டு கொண்டே இருப்பவர்கள். இந்த லக்னத்தில் பிறந்த பெண்கள் நல்ல கம்பீரமான தோற்றமும் நல்ல வசீகரமான கண்களும் உடையவர்கள். மேலும் தங்களை மிஞ்சி யாரும் செயல்படாதவாறு பார்த்து கொள்வதில் சாமர்த்தியசாலிகள், எதிலும் சற்று முன்கோபம் உடையவர்கள், கலைத்துறையில் ஆர்வமும் திறமையும் உடையவர்கள், தனக்கு வரும் வாய்ப்புகளை விட்டுவிட்டு அதனால் கஷ்டத்தை அனுபவிப்பவராக இருப்பார்கள். இவர்களது மனது எப்பொழுதும் ஒரே நிலையில் இருக்காது. உக்கிரமான 5வது ராசி சிம்மம். உங்களுக்கு கவர்ச்சி மிக்க எடுப்பான தோற்றம் ஒன்று இருக்கும். உங்களுக்கு லேசான கேசமும் பெரிய மற்றும் உருண்டையான முகமும் கொண்ட உங்கள் சருமத்தின் நிறம் சிவந்ததாயிருக்கும். நீங்கள் விளையாட்டு போட்டிகளில் மிகுந்த நம்பிக்கையுடன் விறுவிறுப்பாக போட்டியிடக்கூடியவர். பிறரிடம் மரியாதை காட்டி பணிவுடனும் அலட்சிய பேரவா கொண்டவராகவும் இருப்பவர். நீங்கள் முன்கோபியாக இருப்பீர்கள், தாயாரிடமிருந்து வெகு தொலைவில் வசிப்பீர்கள். உங்களில் பெரும்பாலானவர்களுக்கும் மிகவும் பிரதானமான எடுப்பாக முன்தலை இருக்கும். உங்களுக்கு மிகவும் எடுப்பான கம்பீரமான மற்றும் ராஜ தோற்றம் இருக்கும். உங்களுக்கு பெரும் எண்ணிக்கையிலான நண்பர்களும் உறவினர்களும் இருப்பார்கள். நீங்கள் ஒரு தொழில் திட்டத்துக்கு தலைவராக இருந்து மற்றவர்களுக்கு ஆணையிடக்கூடியவர். நீங்கள் எதிலும் ஒளிவு மறைவற்றவர். உங்கள் எண்ணத்தில் மிகவும் உறுதியானவர், கோபக்காரர். கலையிலும் இசையிலும் நீங்கள் மிகவும் நாட்டம் கொண்டவர், விருப்பம் கொண்டவர். உங்கள் திறமையில் உங்களுக்கு மிக பெருமளவு நம்பிக்கை இருக்கிறது. உங்களுக்கு ஒரு சில குழந்தைகளே உள்ளன. நீங்கள் உங்கள் பெற்றோர்களை விரும்புகிறவர். நீங்கள் வெவ்வேறான போக்குகளில் விருப்பமுடையவர். அரசிலும் சமுதாயத்திலும் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். ஆராய்ச்சியில் ஆர்வமிக்க நீங்கள் உங்கள் எண்ணங்களில் அசையா உறுதி படைத்தவர்.
முகஸ்துதிக்கு நீங்கள் இலக்காகிவிடக்கூடாது. காதல் ஈடுபாடு கொண்ட நீங்கள் உங்கள் காதலரை மிகுந்த ஆற்றலுடன் மகிழ்விக்கிறீர்கள். லட்சிய காதலரான நீங்கள் காதல் வேகத்தில் ஈர்க்கப்படலாம். நீங்கள் வாழ்க்கையில் பல சுகபோகங்களையும் அனுபவிப்பர். உங்கள் இல்லம் மிகவும் கவர்ச்சியானதாக இருக்கும். நீங்கள் மிகவும் பணக்காரராய் செல்வந்த வாழ்க்கையன்றை நடத்துவீர்கள். உங்களுக்கு ராஜ குடும்பத்தை சேர்ந்த நண்பர்களும் இருப்பார்கள். குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். மிக உயரிய அளவில் அரசு சலுகைகளும் கிடைக்கக்கூடும். பூமி, காணி, நிலப்புலன்கள், வீடு, விவசாய தொழிலின் மேன்மை ஆள் அதிகாரங்களுடன் இருப்பார்கள். அரசாங்கத்தாரால் கௌரவிக்கப்படுவார்கள். அற்ப ஆசைகள் இல்லாதவராகவும் வாக்குவன்மையும் கோபகுணம் முரட்டு சுபாவங்களுடனும் கம்பீர தோற்றங்களுடனும் தெய்வ வழிபாடுகள் சாஸ்திர ஆசார அனுஷ்டானங்கள் நிரம்ப பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். கல்வியில் திறன் பெற்றிருப்பார்கள். மெலிவான இளைத்த சரீரத்துடன் நீண்ட கழுத்து கை கால்களுடன் இருப்பார்கள். நீண்ட ஆயுளுடன் திரேக பலத்துடன் இருப்பார்கள். உடலமைப்பு நடுத்தர உயரமும் கம்பீரமான தோற்றமும் நிமிர்ந்த நடையும் கனிந்த பார்வையும் அழகிய நீண்ட புருவங்களும் அழகான பல் வரிசையும் கொண்டவர்கள். அடர்த்தியான தலைமுடி இருக்கும். காதுகள் எடுப்பாக இருக்கும். பார்வைக்கு வெகுளி போல காணப்பட்டாலும் எதையும் கூர்ந்து கவனித்து செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். தீர்க்காயுளும் தெய்வ பக்தியும் இரக்க குணமும் அதிகம் இருக்கும். இவர்களுக்கான குண அமைப்பு நல்ல வாக்கு சாதுரியம் கொண்டவர்கள். தங்களுடைய வாக்கு வன்மையை பயன்படுத்தி தான் சொல்லும் சொல்லே சரி என வாதிடுவார்கள். அதிலும் இவர்கள் காரியவாதிகள் என்பதால் வாக்கு திறமையால் பிறரை திணறும்படி செய்து தான் செய்த தவறை அப்படியே மறைத்து விடுவார்கள். வீண் பழி சொற்களுக்கும் செவி சாய்க்க மாட்டார்கள். சிரிக்க சிரிக்க பேசி எல்லோரையும் வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் ஆற்றலும் இவர்களுக்கு உண்டு. வெகுளியாகவும் கபடமற்றும் காணப்படும் இவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் ஒளிவு மறைவின்றி மனம் திறந்து பேசுவார்கள். தன்னிடத்தில் அன்பும் பாசமும் கொண்டவர்களுக்கு எந்தவித துன்பங்கள் நேர்ந்தாலும் பிரதிபலன் பாராது அவர்களுக்கு உதவுவார்கள். தன்னுடைய கௌரவத்திற்கு பெரும் கலங்கம் ஏற்படாதவாறு பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். எந்தவித இடையூறுகளையும் பொறுமையுடன் தாங்கி அதை முடித்தும் விடுவார்கள். கவலைகளை உடனுக்குடன் மறந்துவிடும் ஆற்றலும் நல்ல திறமையும் இவர்களிடத்தில் காணப்பட்டாலும் இவர்களது அகங்கார குணமும் சுயேச்சான சுவாபமும் இவரை நேசிப்பவரை கூட வெறுக்கும்படி செய்துவிடும். திடீரென்று மன அமைதியை இழந்து விடுவார்கள். தைரியமும் அஞ்சா நெஞ்சமும் இவருக்கு உடன் பிறந்தது என்பதால் எதையும் சமாளித்துவிடும் ஆற்றலையும் பெற்றிருப்பார்கள். எப்பொழுதும் குடும்பத்தில் சிக்கல்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். கணவன் மனைவி அனுசரித்து வாழ்வதென்பது இயலாத காரியமாகும் என்றாலும் குடும்பத்திற்காக அதிகம் பாடுபடுவார்கள். குடும்பத்திற்காக எவ்வளவுதான் உழைத்தாலும் நல்லது செய்தாலும் இவரால் நல்ல பெயரை எடுக்க முடியாது. மனைவிக்கு அடிக்கடி ஆரோக்கிய பாதிப்பு ஏற்பட்ட மருத்துவ செலவுகள் ஏற்படுவது மட்டுமின்றி மனைவி வழி உறவுகளாலும் பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் அடிக்கடி விரக்தி மனோபாவத்திற்கு தள்ளப்படுவார்கள். தேவைக்கேற்ற பண வசதிகள் ஏற்பட்டாலும் சேமிக்கும் அளவிற்கு வருவாய் இருக்காது. தான தர்மம் செய்யும் குணம் கொண்டவர்கள் என்பதால் பிறர் இவர்களை எளிதில் ஏமாற்றி காரியத்தை சாதித்து கொண்டு நன்றியை மறந்து தூற்றுவார்கள். கடன் வாங்கி பிறருக்கு உதவி செய்வதால் வாங்கிய கடனையும் திருப்பி செலுத்த முடியாமல் அவமானப்படுவார்கள். கடன் வாங்கியவர்களும் பணத்தை திரும்ப தராமல் ஏமாற்றுவார்கள். செலவுகள் இவர்களுக்கு அதிகம் என்பதால் வரவு செலவுகளை இவர்களால் திட்டமிட முடியாது. வாழ்க்கையில் சகல வசதிகளும் பெற்று சுகத்தோடு வாழ வேண்டுமென்று இவர்கள் நினைத்தாலும் அது முடியாமலே போகும். எதிர்பாராத இன்பங்கள் தேடி வந்தாலும் இவரது கவனக்குறைவினால் அதை நழுவ விட்டு விடுவார்கள். பூர்வீக சொத்துக்களாலும் இவர்களுக்கு அனுகூலம் இருக்காது. எது எப்படி இருந்தாலும் வாழ்வில் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள். சாதுரியத்துடனும் திறமையுடனும் எதையும் சமாளிப்பார்கள். பண விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் வாழ்க்கையில் வளம் பெருகும் என்பதில் ஐயமில்லை. இவர்களுக்கு பிறக்கும் பிள்ளைகள் நல்ல குணம் படைத்தவர்களாகவும்
புகழ் கௌரவம் உயரப்பெற்றவர்களாகவும் இருப்பார்கள். பிறந்த வீட்டிற்கு பெருமை சேர்ப்பவர்களாகவும், தாய் தந்தையை ஆதரிப்பவர்களாகவும், பெரியோர்களின் சொற்படி கேட்டு நடப்பவர்களாகவும் இருப்பார்கள். தெய்வீக காரியங்களில் ஈடுபாடு உடையவர்களாகவும் இருப்பார்கள். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலமில்லை என்றாலும் புத்திரர்களால் அனுகூலம் உண்டு என்று சொல்லலாம். சளைக்காமலும் சுயநலம் பிரிதி பலன் எதிர்பாராமலும் பரந்த நோக்கத்துடன் செயல்படும் ஆற்றல் கொண்டவர்கள். ஊதியத்தை பற்றி அதிகம் கவலைப்படாமல் எடுக்கும் காரியங்களில் கண்ணும் கருத்துமாகவும் துணிச்சலுடனும் செயல்பட்டு வெற்றிகளை பெறுவார்கள். உழைப்பையும் கடமையையும் பெரிதாக கருதுவதால் பிறர் உதவியின்றி சுய பலத்துடன் பாடுபட்டு வெற்றி கொடியை நாட்டுவார்கள். என்ன நேயர்களே, நீங்கள் பிறந்த லக்னத்தை வைத்து அதற்கான பலன்களை பார்த்தீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.